டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் மாறியிருக்கிறது நெல் பழ நோய். அறுவடை காலத்தில் மகசூலை பாதிக்கும் காரணியாக உருவெடுத்துள்ள இந்த நோய் குறித்தும் தீர்வு குறித்தும் பேசுகிறது இந்த தொகுப்பு. அஸ்டலஜினாய்டியா என்ற பூஞ்சானத்தால் உண்டாவது நெல் பழ நோய். சாதாரணமாக நெற்கதிரின் ஒரு சில நெல்மணிகளில் மட்டுமே தென்படும். இந்நோய் பாதித்த நெல்மணிகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறும். பின்னர் மிருதுவான பந்து போன்று ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். நெல்மணிகள் முதிரும்போது மஞ்சள் நிறம் கரும்பச்சையாக மாறி அழிவு நிலையாக மாறும். இந்த பாதிப்பு டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாக காணப்படுவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவிக்கிறது. கொஞ்சம் பின் நடவு செஞ்ச இடங்களில் வந்து இதனுடைய தாக்கம் தெரிகிறது. இந்த தாக்கத்தினால வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயிரில் வந்து மகசூல் இழப்பு என்பது ரொம்ப அதிக அளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20-25% இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெல் பழம் பாதிப்பை எளிதாக கையாளலாம் என்று கூறும் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் நெல் விதைகளை கார்பன்டசீம் என்ற பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை நோயின் ஆரம்ப நிலையில் அழிக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த நோய் தாக்கப்பட்ட அந்த அந்த கதிர்களை வந்து அங்கிருந்து எடுத்து அழிச்சிடணும். அந்த மாதிரி செய்யறதுனால அதை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். மேலும் அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புடை வருவதற்கு முன்னும் அல்லது 50% வந்து அந்த மலர்கள் மலரும் போதும் ப்ரொபிகனசோல்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து 1 ஹெக்டருக்கு ஒரு 500 ml அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1.5 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த நோயிலேருந்து நம்ம தடுத்துக்கலாங்க. அதாவது புடை பருவத்தில் இந்த பூசணக்கொல்லியை ப்ரொபிகனசோல் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு மருந்தை பூசணக்கொல்லியை அந்த பூக்கும் பருவத்திற்கு முன்பாக புடை பருவத்தில் தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறோம். பருவநிலை மாற்றங்களே இந்த பாதிப்புக்கு காரணம் என்று கூறும் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காலத்தில் மிக குறைந்த அளவு பாதிப்பை உண்டாக்கிய பாதிப்புகள் இப்போது பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.